வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவான் படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லர் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய ஒப்பீனியன், ஸோ நம்ம மனசில் பட்டதை வந்து சொல்லலாம் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது, வந்த பாடல்களும் ஹிட் ஆச்சு. அப்படிங்கிறப்ப இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கணும் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ட்ரெய்லரும் வந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா, அட்லி அப்படிங்கிறவர் வந்து நம்ம என்ன தான் வந்து அவரை வந்து எல்லோரும் வந்து இவர் காப்பி அடிக்கிறாரு அப்படின்லாம் வந்து அவரை கிண்டல் பண்ணாலும் அவர் மேலே மேலே வந்து பறந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த ட்ரெய்லர் வந்து காம்பேக்டாக இருந்தது, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு அந்த த்ரில்லர் அப்படிங்கக்கூடிய அந்த ஜானர், க்ரைம், லவ், அப்புறம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் எல்லாமே வந்து ஒரு சேர ஒரு படத்தில் இருந்தது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சது. கதை வந்து சிம்பிளான கதை தான். என்ன அப்படின்னா, ஒரு போலீஸ்காரர், நம்மளுடைய ஷாருக் கான் வந்து ஒரு போலீஸ்காரராக வந்து அதில் வராரு. ஸோ ஐபிஎஸ்ங்கிற மாதிரி வந்து அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவர் வந்து நேர்மையாக இருக்கார் வழக்கம் போல். அப்போ வந்து வில்லன் குரூப் மூலமாக வந்து அவருடைய வேலைக்கு ஏதோ ஆபத்து வந்து அவர் அதிலிருந்து வெளியே ஒதுங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி வந்து உள்ளே வர்றாரு, எப்படி வந்து அநியாயத்தை தட்டி கேட்குறாரு அப்படிங்கிறதான் வந்து கதை. இதை வந்து புதுசாக வந்த கதையெல்லாம் கிடையாது, ரொம்ப வருஷமாக வந்து இந்திய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரே கதை தான். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய படத்தினுடைய ரிசம்பிளன்ஸ், அதாவது காப்பின்னு சொல்ல மாட்டேன், ரிசம்பிளன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த படத்தை பார்த்த மாதிரியான, அந்த காட்சியை பார்த்த மாதிரியான ஒரு டோன் வந்து இருந்துச்சு. என்னென்ன படம் அப்படின்னா, ஸோ விவேகம் படம் வந்து சொல்லலாம். அதில் வந்து அந்த தலை விடுதலை அந்த பாட்டு பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலு, நம்மளுடைய பிகில் அது, அப்புறம் வந்து நம்ம ஃபேமஸான ஒரு வெப்சீரிஸ் மணி ஹெய்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய அந்த வெப்சீரிஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இவருடைய அந்த தெரி படத்தையும் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. தமிழில் சத்ரியன் படத்தையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பிகிலையும் சொல்லலாம், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மற்ற படங்களுடைய அந்த டோன் ரிசம்பிளன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அவருடைய கேரக்டர் பார்க்கும்போதே விக்ரம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரம் தான் வந்து அந்த மாதிரியான ஒரு டோன் இருந்துச்சு. அவரை விஜய் சேதுபதி வந்து அவ்வளோவா காட்டலை, அவர் வந்து லைட்டாக தான் வந்து இதில் வந்து காட்டியிருக்காங்க. மேபி படத்தில் வந்து நல்லா காட்டுவாங்களோ என்னமோ தெரியல. ஸோ ஒரு ஹைஜாக் ஒன்று நடக்குது அப்படிங்கக்கூடிய இதில் ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து எனக்கு தோணுது. ஒரு ரயில் அந்த ட்ரெயினை வந்து எப்படி ஹைஜாக் பண்ணுறாங்க, பண்ணுறது யார், ஸோ பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் போலீஸ் தரப்புக்கும் நடக்கக்கூடிய அந்த நெகோஷியேஷன், அதுக்கப்புறம் வந்து இவர் யார் தெரியுமா, இவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு அவருடைய அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கு காரணமானது யாருன்னா வில்லன், அந்த வில்லனை வந்து இப்போ வந்து ஹீரோ எப்படி அழிக்கிறாரு, இதுதான் வந்து கதை நமக்கு தெரிஞ்ச இந்த கெஸ் இந்த இருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. அட்லி நம்ம நிறைய வந்து கிண்டல் பண்ணிட்டோம், நிறைய அவருடைய அந்த ராஜா ராணி படத்தை வந்து மௌனராகம் அப்படிங்கிறன்ட்டும், தெரி படத்தை சத்ரியன் அப்படின்னும் நிறைய வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியாச்சு. பிகில் படத்தை வந்து செக் த இந்தியா அப்படின்னு கூட வந்து நிறைய பேர் சொன்னோம். அப்போ கூட வேடிக்கையாக நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ ஷாருக் கான் படத்தை காப்பி அடித்தார், இப்போ ஷாருக் கானை வச்சே படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் நம்ம நிறைய வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அவர் வந்து அதை தாண்டி வந்து அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது எந்த உயரத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான பெரிய எக்ஸாம்பிள் வந்து அட்லி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஷங்கர் அவர்களுடைய அசிஸ்டன்ட் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் வந்து அட்லி. இப்போ டைரக்டர் ஷங்கரை விட அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவராக வந்து வளர்ந்துருக்கார் அப்படிங்கிறப்ப, ஸோ நம்மளுடைய டெடிக்கேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து எப்படி வந்து உயரலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து பெரிய எக்ஸாம்பிள். ஏன் அவரோட படங்கள் வந்து ஜெயிக்குது அப்படின்னா, பர்ஃபெக்டான ஒரு சென்டிமெண்ட், அதுபோக வந்து ஆக்ஷன் எல்லாமே அந்த மசாலா மாஸ் மசாலா முழுக்க அவருடைய படத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். ஆடியன்ஸை வந்து ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுவார். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் இந்த ட்ரெய்லர்லேயும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இதுதான் வந்து அட்லியோட பேட்டர்ன். இது வந்து நல்லா ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம நம்புவோம். ஆக்சுவலி இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல்னால், ஒரு பாலிவுட் படத்தில் ஒரு நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டுடைய ஹீரோயினான நயன்தாரா, அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வில்லனாக பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம யோகி பாபு பண்ணியிருக்காரு, மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் வந்து நம்ம அட்லி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு தமிழ் படம்னே நம்ம சொல்லலாம். ஷாருக் கான் மட்டும்தான் இங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு பெரிய பர்ஃபெக்ட் மிக்ஸு வந்து இதில் வந்து நடந்திருக்கு. பேன் இண்டியன் படம் சொல்லலாம். ஷாருக் கான் வந்து இந்த படத்தை வந்து நிறைய வந்து இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணார். அதாவது சவுத்தில் வந்து என்கேஜ் ஆகிறதுக்காக அவர் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். உயிரே தில்சே படத்தை உயிரே சொல்லலாம்.
அங்கேருந்து அதுக்கப்புறம் சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரை பண்ணார். இந்த மாதிரி அவருடைய முயற்சிகள் வந்து கை கொடுக்கவே இல்லை. இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா கை கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து சவுத் இந்தியாவிலே நல்லா எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையும்னு நம்ம வந்து நம்புகிறோம். அண்ட் மியூசிக் அனிருத் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமாகவே இந்த ஒரு வருஷமாகவே வந்து அனிருத்துக்கு வந்து நல்ல காலம் தான் சொல்லணும். விக்ரம் சொல்லலாம், ஜெயிலர், அது லியோவும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ வரிசையாக வந்து அவருடைய படங்கள் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர் தான் வந்து இந்தியாவிலேயே இப்போ மாசுன்னு சொன்னால் அவரையும் தாண்டி இந்த வருஷத்தில் வந்து பீக்கில் இருக்கார் அனிருத். என்ன ஒரு விஷயம்னா, அந்த வந்த இடம் என் காடுங்கிற ஃபேமஸான பாட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டை பார்க்கும்போது மதுரை படத்தில் ஒரு பாட்டு வரும், ஓப்பனிங் சாங்கு, மச்சான் பேரு மதுரை அப்படின்ட்டு. அந்த பாட்டு ஒரு மிக்ஸ் ஆன மாதிரியே ஒரு தோணுது. நீங்கள் வேணால் ரெண்டு பாட்டையும் ஓட விட்டு கேட்டு பாருங்களேன், உங்களுக்கும் தோணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இந்த படம் முழுசாக ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு வந்து தெரியும் இந்த படத்தில் என்ன இருக்குன்னு. ஆனால் ஆக மொத்தம் ஒரு 10-15 படம் பார்த்த ஃபீலிங்கை வந்து ஒரு படத்தோட டிக்கெட்லேயே வந்து கொடுக்குறாருன்னு அட்லீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அவரை புகழ்ந்து தான் பேசுகிறேன், வேறு எதுவும் சொல்லலை. ஃபைன், இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவுமே ஒரு என்கேஜிங்கான ட்ரெய்லராக இருந்துச்சு. ஸோ அந்த படமும் வந்து அதே மாதிரியே இருக்குன்னு நம்ம நம்புவோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் வந்து உங்களுக்காக வர காத்திருக்கு. நன்றி, வணக்கம். Oh, my God.